புதிய வேளாண்மை திட்டம் உண்மையில் மேன்மை தருமா? சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. However they roam, the world must follow still the plotter's steam, though toilsome, culture of the ground as noblest toil esteem. அதாவது பல தொழில்களை செய்து சுழன்று கொண்டிருக்கும் இந்த உலகம் ஏர்தொழிலின் பின்னேதான் சுற்ற வேண்டியிருக்கிறது. எனவே எவ்வளவுதான் துன்பம் இருப்பினும் உழவு தொழிலே சிறந்தது என்கிறார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். ஆனால் இன்றைய நிலை என்ன? புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் விவசாய கொள்கைகள் என்ன செய்ய போகிறது? அதன் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? இது பற்றியெல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னர் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும். சரி, வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம். முந்தைய காலகட்டங்களில் விவசாயம் செழிப்பாக இருந்தது. மக்களில் 90% விவசாயத்தை தெய்வமாக புனிதமான ஒரு தொழிலாக கொண்டு மக்களுக்கு உணவு அளித்து பசியாற்றினர். ஆனால் இப்பொழுது என்னாச்சு? விவசாயிகள் எங்கு போனார்கள்? அவர்களின் குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களும் விவசாய தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழில் தேடி செல்பவர்களாக ஏன் மாறிப்போனார்கள்? ஏன் விவசாய தொழிலை தொடரவில்லை? இன்றைய காலங்களில் விவசாயம் ஒரு பாதுகாப்பான தொழிலாக இருப்பதில்லை. அடிப்படையில் இந்தியா ஒரு விவசாய நாடு. விவசாயத்தில் 70% மக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ விவசாயத்தை சார்ந்துள்ளனர். ஆனால் இந்தியாவில் விவசாயிகள் தற்கொலை செய்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மத்திய அரசின் ஒப்புதல் படியே 2013 ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்துறையில் 12,000 மேற்பட்ட தற்கொலைகள் பதிவாகின்றன. இந்தியாவில் நடக்கும் தற்கொலைகளில் சுமார் 10% உழவர் தற்கொலைகள் தான். நம் சகோதர விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதற்கான பொதுவான முக்கியமான காரணம் அதிக கடன் சுமைகள் தான். அந்த கடன் சுமையை குறைக்க தங்களின் விளைச்சலுக்கு உரிய விலையைத்தான், உரிய பங்கினைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். போராடி போராடி ஓய்ந்தும் விட்டார்கள். நான் கேட்கிறேன், அவர்கள் பாடுபட்டு உழைக்கிறார்கள், மழை வெயில் என்று பார்க்காமல் உழைக்கிறார்கள். அவர்கள் நெல்லுக்கும் கரும்புக்கும் பருத்திக்கும் தானியங்களுக்கும் மற்றும் எல்லாவற்றிற்கும் கேட்கும் உரிய விளைச்சல் தொகை கொடுத்தால்தான் என்ன, டாஸ்மாக் கடைகளில் 3 என்ன 10 விலையேற்றுங்கள், சினிமாக்களின் கட்டணத்தை ஏற்றுங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் கோடீஸ்வரர்கள் உபயோகிக்கும் BMW போன்ற கார்களின் விலையை அதிகப்படுத்தி அந்த தொகையை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கொடுக்கலாமே. இப்பொழுதுதான் அரசு விவசாயிகளின் நீண்ட நாள் துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, கண்ணீரை, மனமுடைந்து போயிருக்கும் வாழ்க்கை நிலைமையை துடைக்கும் வண்ணம், நீக்கும் வண்ணம் ஒரு புதிய கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன் சாதக பாதகங்களை நாம் நடுநிலையுடன் இப்பொழுது பார்க்கலாம். வேளாண் துறையில் 3 புதிய சட்ட திருத்தங்கள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. அதில் 1 விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம் 2020, த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷ்யூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட் 2020. இந்த சட்டம் விவசாயிகளை பாதுகாப்பதற்காகவே கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது தங்கள் விளை நிலத்தில் விளைவிக்க போகும் உற்பத்தி பொருள் பற்றி பெரிய நிறுவனங்களுடன் விவசாயிகள் முதலிலேயே ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் விளைந்த அறுவடை பொருளை ஏற்கனவே செய்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட விலைக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமே விற்க வேண்டும். அதனால்தான் விளைவிக்க போகும் விளைபொருளுக்கான விலையை விவசாயி முன்கூட்டியே தீர்மானித்து ஒப்பந்தத்தின் மூலம் உறுதி செய்து கொண்டு எந்தவித பயமுமின்றி தன்னம்பிக்கையுடன் விவசாயத்தை தொடரலாம். ஒருவேளை விளைச்சல் அதிகமாகி மார்க்கெட்டில் அந்த பொருளுக்கான விலை மிகவும் குறைவாக ஆனாலும் முன்கூட்டியே ஒப்பந்தத்தின் மூலம் விலை நிர்ணயம் செய்துவிட்டபடியால் விவசாயிக்கு எந்தவித பாதிப்பும் வராது. இது இந்த புதிய சட்டத்தில் உள்ள நிறைகள். இப்பொழுது இதில் இருக்கும் குறைகளையும் ஆபத்துகளையும் பார்ப்போம். நமது லாயர்ஸ் லைன் குழுமத்தின் நண்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வேளாண் திட்டத்தில் செய்திட வேண்டிய சில சிறிய மாற்றங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன்.
விவசாயிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் பெரிய நிறுவனங்கள் அப்படி ஒன்றும் தர்மஸ்தாபனங்கள் அல்ல. அவர்கள் லாபம் சம்பாதிக்கவே முயற்சி செய்வார்கள். ஏற்கனவே கரும்பு விவசாயிகள் இதுபோன்று சர்க்கரை ஆலைகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டுதான் கரும்பு விவசாயம் செய்து வருகின்றனர். ஆனால் கரும்பை கொள்முதல் செய்த ஆலைகள் விவசாயிகளுக்கு உரிய தொகையை செலுத்தாததால் பல்வேறு சிக்கல்களும் வழக்குகளும் உருவாகியிருக்கின்றன. ஒரு காலத்தில் கரும்பு விவசாயம் செய்தவர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளுடன் வாழ்ந்து வந்தனர். ஆனால் இன்று கரும்பாலைகளிடமிருந்து உரிய பணம் உரிய நேரத்தில் கிடைக்காததால் வறுமையில் வாடி வதங்கி வருகின்றனர். இது போன்ற நிலைமை புதிய சட்ட விதிப்படி தங்களின் விளைபொருட்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் விவசாயிகளுக்கு ஏற்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? பெரிய நிறுவனங்களை எதிர்த்து வழக்கு நீதிமன்றம் என்று போவதற்கு ஏற்கனவே வேதனையில் இருக்கும் விவசாயிகளால் முடியுமா? எனவே தனியார் நிறுவனங்கள் விவசாயிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட தொகையை வைப்பு நிதியாக அரசிடம் செலுத்திட வேண்டும். அறுவடை முடிந்து பொருட்கள் கைக்கு கிடைத்தவுடனேயே அந்த பெரிய நிறுவனம் விவசாயியின் வங்கி கணக்கில் நேரடியாக 24 மணி நேரத்தில் செலுத்திட வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு நாள் அதிக தாமதம் ஆனாலும் ஏராளமான ஊழலுக்கு அது வழிவகுக்கும். தனியார் பெருநிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு விவசாயிகளின் மீது ஆதிக்கம் செலுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்வார்கள். அவர்களுக்குள் எந்த காரணத்தை கொண்டும் போட்டி போட்டுக்கொண்டு விலை அதிகம் கொடுக்க மாட்டார்கள். ஆக இந்தியாவின் முழு சந்தையையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சந்தை விலையை அவர்களுக்கு லாபம் வருகின்ற வகையில் நிர்ணயிக்கும் வாய்ப்பும் உள்ளதல்லவா? எனவே அரசே ஒவ்வொரு விளைபொருட்களுக்கும் குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்து அதற்கும் குறைவாக எந்த ஒரு தனியார் நிறுவனம் விவசாயிகளை பாதிக்கும் வண்ணம் ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை உறுதியாக நிச்சயமான கண்டிப்பான ஒரு விதியாக புதிய சட்டத்துடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது இரண்டாவது சட்ட விதியை பார்ப்போம். வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு ஊக்குவிப்பு மற்றும் வசதி சட்டம் 2020, ஃபார்மிங் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் 2020. இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை இந்தியா முழுக்க எந்த வியாபாரியிடமும் விற்றுக்கொள்ளலாம். இதனால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை கூடுதல் லாபம் கொடுக்கும் வியாபாரியிடம் விற்று லாபம் பார்க்க வழிவகை ஏற்படும். ஆனால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை வெளி மாவட்டத்துக்கோ அல்லது மாநிலங்களுக்கோ எடுத்து சென்று விற்பனை செய்வது சாத்தியமா என்பதை யோசிக்க வேண்டும். குறிப்பிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் உற்பத்தியாகும் விளைபொருட்களை பெருநிறுவனங்களும் பன்னாட்டு கம்பெனிகளும் அறிந்து கொண்டு விவசாயிகளிடமிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்த பின் விவசாயிகள் எவ்வாறு மாநிலம் விட்டு மாநிலம் சென்று தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்ய முடியும்? ஆயினும் இந்த புதிய சட்டம் விவசாயிகளுக்கு தங்களின் மற்ற மாநில விவசாய சகோதரர்களுடன் ஒன்று சேர்ந்து வியாபாரம் செய்திட ஒரு நல்ல தொடக்கத்தை உருவாக்க வழிவகுக்கும். உதாரணத்திற்கு காஷ்மீர் விவசாயிகள் கன்னியாகுமரி விவசாயிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டால் இடைத்தரகர்கள் பெருநிறுவனங்களை தவிர்த்து விடலாம் அல்லவா? இந்த நேரத்தில் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 2020, அதாவது அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020 பற்றியும் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் என்றால் என்ன? பொதுமக்களின் உணவு தேவைக்கு அவசியமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அவற்றை பதுக்கி வைப்பதற்கோ அல்லது ஏற்றுமதி செய்யவோ அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் தடை விதிக்கிறது. ஏனெனில் குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்து சந்தையில் செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி பின்னர் அதிக விலைக்கு பொருட்களை விற்பதால் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் அல்லவா? எனவே கொள்ளை லாபத்துக்கு ஆசைப்பட்டு வியாபாரிகளில் சிலர் செய்து வரும் பதுக்கல் மற்றும் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் நோக்கில் கொண்டு வரப்பட்டதே தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020. வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், உணவு தானியங்கள் உள்ளிட்டவற்றை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிலிருந்தே நீக்கியிருக்கிறது. எனவே இந்த பொருட்களையெல்லாம் இருப்பு வைத்துக் கொள்வதில் எந்த தடையும் இல்லை என்கிறது புதிய சட்டம். இனி பெரிய நிறுவனங்கள் அத்தியாவசிய பொருட்களை அளவுக்கு அதிகமாக வாங்கி இருப்பு வைத்துக் கொள்ளும். இதன் தொடர்ச்சியாக சந்தையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இதை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தங்களிடம் உள்ள பதுக்கல் பொருட்களை அதிக விலைக்கு சந்தையில் விற்று கொள்ளை லாபம் சம்பாதிக்கும்.
ஆக சில நிறுவனங்கள் இரகசியமாக செய்து வந்த பதுக்கல் மற்றும் மறைமுக ஏற்றுமதி மோசடிகளை வெளிப்படையாக செய்வதற்கு இந்த புதிய சட்டம் அங்கீகாரம் அளித்திடும். எனவே இந்த சட்ட விதிகளில் கட்டாயம் மாற்றத்தை ஏற்படுத்திட வேண்டும். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அதாவது பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். தெய்வப்புலவர் உழவு தொழிலை உலகை தாங்கும் அச்சாணியாக குறிப்பிடுகிறார். அந்த அச்சாணியை நம் வாழ்வின் ஆதாரத்தை பாதிப்படைய செய்யலாமா? அரசு யார் யாரையோ சம்பந்தமில்லாதவர்களின் ஆலோசனைகளை கேட்பதை விட விவசாயிகளை எதிரிகள் போல் கருதாமல் அனைவரையும் அன்போடு அரவணைத்து புதிய வேளாண் திட்டத்தில் அவர்களுக்குள்ள மனக்குறைகளை ஐயப்பாடுகளை நீக்கி நம் நாட்டின் ஒவ்வொரு விவசாயியும் நமது பாரத பிரதமர் விவசாயிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியை மலரச் செய்தவர் என்று பெருமிதமாக பாராட்டும்படி அரசு உடனடியாக நம் விவசாய சகோதரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்பதே நாம் இந்த பதிவின் மூலம் வைக்கும் அன்பான வேண்டுகோள். என்ன நண்பர்களே, இப்பொழுது இருக்கும் அரசியல் சூழலில் புதிய விவசாய கொள்கையை பற்றி முழுவதுமாக நாம் அலசிட முடியாது. இருப்பினும் அத்தியாவசிய தேவை முக்கிய தேவை என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி இந்த பதிவினை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் நம் விவசாயிகளின் இன்றைய நிலைமையையும் இனி இந்த விவசாய கொள்கையினால் அடைய போகும் நன்மை தீமைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகையால் இந்த பதிவினை முடிந்தவரை உங்களை சார்ந்த அனைவருக்கும் ஷேர் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.